நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு சில ஓவர்லேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வின்டர் ஃபோட்டோ எடுப்போம், அதாவது அந்த பனி மூட்டமாக எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுப்போம். அந்த ஃபோட்டோவுக்கு அடிஷ்னலாக சில எஃபெக்டை ஆட் பண்ணுறக்கூடிய வின்டர் ஓவர்லே ஃபோட்டோஸ் தான். ஒரு 20 ஓவர்லே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஓவர்லேஸ். இந்த ஓவர்லேஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவுக்கு வித்தியாசமான ஒரு எஃபெக்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த வின்டர் ஓவரில் உங்களோட ஃபோட்டோக்கு எப்படி யூஸ் பண்ணணும், என்ன இதுன்றதெல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க. அங்கே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வின்டர் ஓவர்லே அப்படின்ற இந்த ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஜிப் ஃபைலாக இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த 20 ஓவர்லே எடுத்துக்கோங்க. இந்த 20 ஓவர்லே உங்களோட ஃபோட்டோக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏதாவது சாம்பிள் ஃபோட்டோஸ் இப்போ என்கிட்ட இல்லை. நான் வந்து பிக்சல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ இப்போ நம்ம வந்து சாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு எந்த மாதிரியான ஓவர்லே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த ஓவர்லே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களோட ஃபோட்டோ மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிவிட்டு வேணுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த லேயரோட பிளெண்டிங் மோட போயிட்டு நார்மலில் இருந்து ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய ஓவர்லேஸ் இருக்குது. இந்த ஓவர்லேஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வேறு ஓவர்லேஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப அருமையாக இருக்கு இல்லைங்களா? இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு வின்டர் எஃபெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஓவர்லேஸ் தான் இந்த 20 ஓவர்லேஸ். இந்த 20 ஓவர்லேஸை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோக்கு வித்தியாசமான ஒரு எஃபெக்ட் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.